இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல 15 ml இந்த ஆசிடையும் 85 ml அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ற வாட்டரையும் mix பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் அந்த ஃபேட்டி ஆசிட்னு சொல்றோம். சோப்பில் நம்ம என்ன கெமிக்கல் கலக்கி வச்சிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் ஃபுல்லாக அதாவது ஃபேட்டி ஆசிட், அதுக்கப்புறம் அந்த ஆட்டு கொழுப்பு, நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்டதுக்கப்புறம் வர கொழுப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கொழுப்பு பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது. கழுவுறப்பையும் சரி பூசுறப்பையும் சரி இது ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது கையில். இனிமேலேருந்து நான் யூஸ் பண்ண போகிற சோப் பார்த்தீங்கன்னா சின்மேக்ஸ். பயோஜாலஜி படிக்கிற எல்லாரும் கவனிச்சிங்கன்னா உங்களோட அதாவது புக்கில் 8th page நம்மளோட சோப் பற்றினா, ஐ மீன் நம்ம பாடி பற்றினா ஒரு குட்டி ரிவ்யூ இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு வர சோப்புல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம பயன்படுத்துற நிறைய சோப்புல எல்லா சோப்புலுமே கெமிக்கல் இருக்கு. நமக்கு போடுறப்ப அது தெரியலனாலும் போக போக நமக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா காமிக்கும். இப்போ நான் வந்து இவங்க என்னோட ஆன்டி, இவங்க கிட்ட நான் என்னோட சோப்பை காமிச்சப்போ இவங்க வந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணாத, இந்த சோப்பு வந்து உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் டக்குன்னு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றதும் எங்கள் ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சோப்பை என் கையில் கொடு, இதில் வந்து கோக்னட் ஆயில் இருக்குது, இதில் வந்து அந்த கோக்னட் ஆயில் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல், ஸோ நீ இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் கேட்டால் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இதில் கோக்னட் ஆயில் இருக்குது இதில் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்றப்போ, இதை வந்து எங்களோட ஓன் ப்ரிப்பேர்ட் ஹோம் மேட் சோப்புன்னு கூட சொல்லலாம். இவங்க ஓன் ப்ரிப்பேரில் பண்ணுறதுனால இதில் என்னென்ன இருக்குன்றது இவங்களுக்கு தெரியும், பட் இதில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, இதில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த கவர்ஸை பார்க்குறப்போ தான் நிறைய கெமிக்கலோட நேம்ஸ்லாம் அதில் இருந்தது. அதை நான் போய் கூகுளில் சர்ச் பண்ண அப்புறம் தான் அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு எனக்கு புரிஞ்சது. இப்போ இவங்க வந்து இதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, இந்த சோப்புக்கும் இந்த சோப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கும் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இது ஹோம் மேட் சோப். ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சோப்பில் என்ன இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. வாட்டர் வந்து பாயில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 600 ml கரெக்டாக இருக்கணும். இந்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரை வச்சு, இந்த பீக்கரோட ஹீட்டர் தான் இது, வேறு எதுலேயும் ஹீட் பண்ண முடியாததுனால இதோட ஓன் இதை வந்து இப்போ இவங்க உங்களுக்கு பண்ணி காமிக்கிறாங்க. ஆன்ட்டி சொல்லுங்கள், அதாவது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்காக இதை இப்போ நீங்கள் இதில் வச்சுருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்க்குங்க. இது வந்து பாப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்கா சோப்பு. இந்த சோப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நேரடியாக பாப்பாவுக்கு நான் காமிக்கலான் இருக்கேன். இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த சோப்பில் இருக்கிறத தெரிஞ்சதுன்னா இது பாப்பா மாதிரி மற்ற பொண்ணுங்களும் இந்த கெமிக்கல் உண்டான சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. கிடைச்ச வரைக்கும் தேங்காய் செஞ்ச ஆர்டினரி சோப்பு திருந்தாவே நமக்கு போதும். இப்போ இது வாங்க, இதை பார்க்கலாம் என்ன என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஹாட் வாட்டரில் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த இதில் போட்ட சோப்பு முழுசும் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்து அப்படியே கீழே வச்சுக்குவோம். ஐ மீன் இதுதான் வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் 15 ml இந்த ஆசிடையும் 85 ml, அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இது. இதிலேருந்து 15 ml இதில் இருக்குது. மற்ற சதவீதம் எல்லாமே நார்மலான வாட்டர். மழை தண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த சோப்பு வந்து ஆக்சுவலாக தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. எந்த ஒரு பொருளும் தண்ணியிலேருந்து தனியாக கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சது தனியாக பிரித்து எடுக்கணுன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டை வந்து அதில் ஊற்றினோம்னா தான் தண்ணியும் அந்த பொருளும் தனியாக பிரிஞ்சு போகிறோம். இப்போ நான் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றுனோமோ அந்த 600 ml தண்ணி கீழேயும் நம்ம போட்ட க்ரஷ் பண்ணி போட்ட சோப்புனுடைய அளவு மேலேயும் உங்களுக்கு இருக்கும். இப்போ ப்யூர் தண்ணியிலேருந்து பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு இந்த சோப்பை. இப்போ திருப்பி நம்ம அதே மாதிரியே மறுபடியும் நம்ம சூடு பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்ம ஆசிட் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த சோப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண் கூட பாருங்கள். தண்ணியிலேருந்து தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இதனுடைய இது நம்ம ஸ்கின்க்கு போடும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொழுப்பு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கையில் பார்த்திங்கன்னா ஆயில் நிற்கவே நிற்கல. அந்த கொழுப்பில் பட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வள வளன்னு தான் இருக்குது. ஒரு மாதிரிங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கொழுப்பாக தான் இருக்குது. இதில் நான் ரொம்ப நேரமாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இதை பாருங்கள், என் கையில் விட்டு போக மாட்டேங்குது. இதுலேயே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அந்த கேக் மாதிரி தான் பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இது அனிமல் ஃபேட் இருக்கிறது கண் கூட நம்ம பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் தண்ணியில் கழுவுனீங்கன்னா கழுவ முடியாது. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நம்ம தொடச்சி எடுக்கணும். நம்ம உடம்பில் போகிற எல்லா பாகத்துலேயும் இந்த சோப்புனுடைய தன்மை இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன தான் குளிச்சுருந்தா குளித்து ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் உடம்பு ஃபுல்லாக கெமிக்கலராக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல சோப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேட்குற எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண இந்த சோப்பை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ கொழுப்பு இருக்குன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எவ்வளோ நேரமாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், போகவே மாட்டேங்குது. அப்போது நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த அதாவது இந்த சோப்போட இந்த இது வந்துட்டு நம்மளோட வேர்வை துளிகளை அடைச்சிக்குது. இதனால் நார்மலாக நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய வேர்வைகள் வந்து வெளியேறது கிடையாது. அந்த வேர்வைகள் வந்து இன்னொரு கழிவாக மாறி இதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுன்றது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட என் கையை விட்டு இது போகல. நானும் ரொம்ப நேரமாக இது போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை வந்து டிஷ்யூஸில் தொடச்சாதான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து கொழுப்பு இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க, நம்ம உடம்புல வந்து மேலாக்க போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற சோப்புலாம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அந்த வேர்வை துளைகளை அடைச்சிட்ருக்குதுன்றது இது கிளீனாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து அதாவது இப்போது எங்களோட ஆன்ட்டியோட ஹோம்மேட் சோப்பு, இவங்க ஓன் ப்ரிப்பேர்ட் சோப்பு, பிராண்ட் நேம் வந்து சின்மேக்ஸ். இந்த சோப்பில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கா? இது கோக்னட் ஆயிலில் வச்சு செய்கிற சோப்புன்னு சொல்கிறாங்க. இந்த சோப்புனால் இந்த மாதிரியெல்லாம் இந்த சோப்பில் இந்த மாதிரியான கொழுப்புகள் இருக்கா? இல்லை இது வந்து ரொம்ப க்ளீனாக நம்மளோட வேர்வை துளைகள் எதுலையும் அடைக்காமல் ரொம்ப ஸ்மூத்தாக வருதா அப்படின்றத இப்போது இவங்க இதையும் செஞ்சு காமிக்க போகிறாங்க. நம்ம ஆசிட் ஊற்றி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிட்டோம். வந்து நம்ம எத்தனை கிராம் சோப்பு போட்டோமோ அத்தனை கிராம் ஆயில் மட்டும் மேலே இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் எடுத்து வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னாலே நம்ம 75 gram 75 gram ஆயில் இருக்கும். 100 gram 100 gram ஆயில் அதில் இருக்கும்.
சோப், நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்க சோப். இது வந்து ஆண்டியோட ஹோம்மேட் ப்ரிப்பர் சின்மேக்ஸ் சோப் பிராண்ட் நேம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் ஃபுல்லாக அதாவது ஃபேட்டி ஆசிட், அதுக்கப்புறம் அந்த ஆட்டு கொழுப்பு, நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்டதுக்கப்புறம் வர கொழுப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கொழுப்பு பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது. கழுவுறப்பையும் சரி பூசுறப்பையும் சரி இது ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது கையில். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ சேம் ஃபீலிங் தான் வருது. இவ்வளோ நாளாக நான் இந்த மாதிரி சோப்பையாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற பார்க்குறப்போ டவுட்டாகவே இருக்குது. இந்த சோப்பாக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இனிமேலேருந்து நான் யூஸ் பண்ண போகிற சோப் பார்த்திங்கன்னா சின்மேக்ஸ். நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்துகிற சோப்பை யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த சின்மேக்ஸ் சோப்பு வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வரைக்கும் நான் உங்களுக்கு தரேன். ஒருவேளை இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடியே இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. வேணும் அப்படின்னா போய் நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம், சரிங்களா. இது வந்து சுத்தமான கோக்னட்டில் செஞ்ச ஆயில் சோப்புக்கும் நான் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சோப்புக்கும் நீங்களே கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோடு இருங்க, இயற்கையோடு இருந்தால் இயற்கை உங்களை வாழ வைக்கும். அதே மாதிரி 12th பயோ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் எல்லாருமே, பயோ ஜுவாலஜி படிக்கிற எல்லோரும் கவனிச்சிங்கன்னா உங்களோட அதாவது புக்கில் 8th பேஜில் நம்மளோட சோப் பற்றின, ஐ மீன் நம்ம பாடி பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ இதில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்போ நம்ம வந்து அதாவது நம்மளோட இந்த இது கான்செப்ட் என்ன சொல்ல வருதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுற ஒரு சோப்பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம உடம்பில் எவ்வளோ அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சதவீதம் அந்த வேர்வைகள் வெளியேறணும் அப்படின்றத குறிச்சும் போட்டிருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் தெரியும். 12th பயோ ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் காமிங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சோப்பு வேணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சல். நன்றி.